கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் ஜனவரி 16 முதல் ஜனவரி 23 வரை உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்காக. இப்போ முதல்ல வந்து கோள்சாரத்தை பற்றி பார்ப்போம். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பார்த்தீர்களேனால் உங்களுக்கு தை மாதம் பிறந்துடுறது 15ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். 16ஆம் தேதி காணும் பொங்கல். மேஷத்தில் ராகுவும், காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசியான மேஷத்தில் ராகுவும், ரிஷபத்தில் செவ்வாயும், துலாத்தில் வந்து கேது பகவானும், தனுசில் வந்து சுக்கிரன் புதன் ரெண்டு பேரும் இருக்கா, மகரத்தில் சனி பகவான் கூட சூரிய பகவான் சேர்ந்திருக்கார். இதை தவிர மீனத்தில் வந்து குரு பகவானும் இருக்காங்க. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், உத்திராடம் முடிஞ்சு திருவோணம், திருவோண நட்சத்திரம் வரலும் இருக்கு. அதாவது 22ஆம் தேதி சாயந்தரம்லாம் வந்து திருவோண நட்சத்திரம் சவண நட்சத்திரம் வந்துடுறது. அதனால் இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரனை வைத்து இந்த வாரத்தினுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய 16ஆம் தேதி அன்னைக்கு 16/1/2023 அன்னைக்கு காணும் பொங்கல் வருது. இதில் வந்து அதாவது சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரதர்ஸினுடைய வீட்டுக்கு வந்து பிடி சுற்றி கொட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அதை தவிர அதற்காக வந்து இது கொடுக்கறது, பைசா கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது பிறந்த வீடும் நன்றாக இருக்கணும், புகுந்த வீடும் நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து புகுந்த வீட்டிலிருந்து பெண்கள் வந்து பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக புடி சுற்றி கொட்டி அங்கே வந்து அவங்களுக்கு சகோதரர்கள் அதற்காக வந்து அவர்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு இது பண்ணி கொடுக்கறதுன்றது வழக்கம். இந்த இது வந்து 16ஆம் தேதி நடக்கிறது. இதை தவிர வந்து மெயினாக பார்த்தீங்களேனால் இந்த கடற்கரை எல்லாருமே வந்து கடற்கரையில் இல்லை பீச்சு இது நதி ஓரம் இதெல்லாம் வந்து நிறைய கலந்து சாதம்லாம் கட்டி கொண்டு போய் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். எல்லா அதாவது குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த 16ஆம் தேதி இருக்கும். ஆனால் கரி நாளாக இருக்குது. அதனால் வந்து விசேஷங்கள், அதாவது இப்போ இந்த விசேஷங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் 21/1/2023 அன்னைக்கு தை அமாவாசை. அதாவது ஏற்கனவே நான் வந்து இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து மிகப்பெரிய உன்னதமான நாட்களாக நம்மளுடைய முன்னோர்களால் போற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு அமாவாசையும் ஒரு ஒரு விசேஷங்கள் உண்டு. இந்த தை அமாவாசை அப்படின்றது வந்து உத்தராயணத்தின் முதல் அமாவாசை. இதில் பார்த்தீர்களேயானால் இதில் அதாவது உத்தராயண புண்ணிய காலம்ன்றதுனால வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணி அவர்களுக்கு வந்து இது திதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை தவிர பார்த்தீர்களேயானால் வீரராகவர் கோவில், அதாவது திருவள்ளூரில் வந்து பெருமாள் அன்னைக்கு தான் வந்து உள்ளே வந்தார், சயனை சென்றார் அப்படின்றது வந்து ஸ்தல வரலாறு. அதனால் தை அமாவாசை வந்து மிகவும் உன்னதமான ஒரு விசேஷமான காலம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர்களால் வருட வருடம் கொடுக்க முடியல, ஏதாவது இது தவறித்து அப்படின்னா இந்த ஆட்டி இந்த தை அமாவாசை அப்போ கண்டிப்பாக கொடுக்கறது நல்லது. இதன் மூலியமாக அவர்களுக்கு அதாவது பித்ருக்கள் இல்லைன்னா முன்னோர்களின் சாபங்கள் இல்லைன்னா அவர்களுடைய கஷ்டங்கள் வந்து சேராமல் இருக்கும். ஜோதிடத்தில் வந்து இதை வந்து நாங்கள் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு அதாவது ஒளி பெற்றிருக்கு, இல்லை இருட்டடிப்பாயிருக்கு, இல்லை துர்கிரகங்கள் இருக்குது அப்படின்றத வச்சு இந்த இது விஷயத்தை சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த தை அமாவாசைக்கு போயிட்டு திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. இந்த வாரம் மிகவும் உன்னதமான வாரமாக எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம். இப்போ வந்து இந்த 16ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடிய
வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்காக என்ன பலன் வரப்போகிறது அப்படின்றத அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பார்க்கலாம். விருச்சிக ராசி, விசாகம், மனுஷம், கேட்டை, இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி விருச்சிக ராசி. இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து சப்தமத்திலே இருக்கார். 7 இடத்துல இருந்து சம சப்தம பார்வையில் வந்து ராசியவே பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானின் பார்வையும் வந்து இந்த ராசிக்கு விழுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் நிச்சயமாகவே ஒரு மாற்றங்கள் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் 16/1/2023 23/1/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய 10 அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி 3 இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும், புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த புது முயற்சிகள் சில நேரம், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனும் சனி பகவானும் பகைப்பற்ற ஒருவருக்கொரு உண்டான கிரகங்கள். ஏன்னா சூரியன் வந்து வேகமாக செல்லக்கூடியவர், சனி பகவான் வந்து மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகம்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் புது முயற்சிகள் எடுக்கிறத கொஞ்சம் இந்த வாரம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து 2 இடம், அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானம் வந்து அதிக சுபமாக இருக்குது. இந்த வாரத்தில், அதாவது 16/1/2023 வரலும் உங்களுக்கு பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ராசியையும் பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு மேலே பார்த்தீர்களா, இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு 12 இடத்திலிருந்து 3 இடம் வரலும் போகிறார். 12 இடத்துல இருக்கும்போது கேத்துவோட சம்பந்தம் இருக்கார். அவர் 9 உண்டானவர். கேத்துவோட சம்பந்தப்பட்டு 12 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில். அதாவது என்றைக்குன்னா 16 17 காலத்தால் வரலாம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில சில இந்த விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய வேலைகள் வரும். அதாவது என்னென்னா, கோவிலுக்குன்னு செலவு பண்ண விஷயங்கள் கோவிலுக்கு செலவு பண்ணுவீங்க. முன்னோர்களுக்குன்னு செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 16 நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய செலவுகள் இருக்கும். அது வந்து முன்னோர்களுக்கு வழிபாடுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 17 காலை 8 19 வரலும் ராசியிலேயே இருந்து செவ்வாய் பகவானாலும் பார்க்கப்பட்டு குரு பகவானாலும் பார்க்கப்பட்டதுனால சந்திர பகவானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில் தீர்க்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய 9 அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு நிச்சயமாக பலிதமாகும். உங்கள் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை நிச்சயமாக அடுத்தவர்கள் எடுத்து சென்று நம்பக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. கவலைப்பட தேவையில்லை. பணவரவு நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாக ஏற்று செல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல வேண்டிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதாவது விசா, ஐ மீன் பிஆர், இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதற்கு பிறகு வந்து 19 21 வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதன் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டு சேர்ந்து இருக்கிறதுனாலே அதீத சுபத்துவம் பெறுறதுனாலே உங்களுக்கு வாக்கு, பணம், செல்வாக்கு எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல குதூகலம் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது எதிர்பாலினத்தவர், அதாவது விருச்சிக ராசி வந்து ஆணாக இருந்து திருமணமானவராக இருந்தால் மனைவி மூலியமாகவும், பெண்ணாக இருந்து திருமணமானவராக இருந்தால் கணவன் மூலியமாகவும் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த 21 அமையப்போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து 22 கார்த்தால அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து சந்திர பகவான் வந்து உங்களுடைய 3 இடத்தில், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்க போகிறார். அதில் வந்து அமாவாசை யோகம் வருது. சனி பகவானுடையும் சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய
பிரதர்ஸ் கிட்ட ஒருத்தர், அதாவது யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் மொத்தத்தில் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு பண வருமானம் நல்லபடியாக இருக்கும், குழந்தைகளுடைய நல்லபடியான இது இருக்கும், வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் இருக்கும். நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து பார்த்தீர்களே ஏன்னால் இந்த முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய தலத்திற்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் குடும்பத்திலும் குதூகலமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுவாங்க, அதுக்கப்புறம் முருகனை போய் வழிபட்டுவாங்க. இது இந்த தெய்வங்கள் உங்களுடைய இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.